வெல்கம் டு அதியன் அண்ட் பியான் அம்மா சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம என்ன டாபிக் பண்ண போகிறோன்னா, இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆக்சுவலி இப்போ இருக்கிற டைமில் வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்ற ஃபுட் எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேர் வந்து வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே போகுது. இந்த வெயிட் கெயின் வந்து எப்படி, நிறைய பேர் வந்து நிறைய விதமான ஃபாஸ்டிங் இருக்காங்க, டயட்ஸ் இருக்காங்க, நிறைய ட்ரை பண்ணி வந்து நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நான் வந்து இப்போ என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல போகிறேன். இப்போ குண்டா தானே இருக்கேன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இப்போ வந்து செகண்ட் பேபி எனக்கு பிறந்ததுனால 3 months தான் அது வியான் பிறந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க வியான் பாப்பாவை. ஸோ நான் இப்போதைக்கு எந்த டயட்டுமே இல்லை, என்னோட ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் கெயின் பண்ண வெயிட் தான் இது ஃபுல்லாகவே. நான் என்னோட ஃபஸ்ட்டு பேபிக்கு பிறந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கெயின் பண்ண வெயிட்டை வந்து எப்படி குறைச்சேன்றது தான் நான் சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோஸும் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் போடுறேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதியன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பேபி அதியன் ஓகேவா, பிறந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 92 kg கிட்ட ஆக்சுவலி வந்து என்னோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்னால் அப்போ என்னால் வெயிட் லாஸ் பண்ணவும் முடியல. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபீட் பண்ண என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 87-88 அப்படியே வந்து 87 கூட இல்லாமல் 87-88 அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அதுக்கு மேலே எனக்கு வெயிட் வந்து லூஸும் ஆகலை, கெயினும் ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1.5 இயர்ஸ் மேலே 2 இயர்ஸ் கிட்ட நான் வந்து ஃபீட் பண்ணேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பாப்பா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தால் 2 kg தான் இருந்தா அதியன் பிறக்கும் போது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா நான் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நான் வந்து ஃபீட் பண்ணேன். ஸோ நிறையவும் சாப்பிடுவேன். ஏன்னா பாப்பாக்கு அப்போ தான் நிறைய மில்க் செக்ரீட் ஆகும் அப்படின்றதுனால நிறைய நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஸோ நல்ல வெயிட்டும் ரொம்பவே கெயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாகிடுச்சு. எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நிறைய டயட் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி பாலியோ ட்ரை பண்ணேன், கீட்டோ ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ் ஆகுது, பட் அந்த டைமில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளால நமக்கு பிடிச்சதை சாப்பிட முடியாது. அப்போ வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஒன்லி சிக்கனு, வெறும் மஷ்ரூம்னா மஷ்ரூம் மட்டும்தான் எடுத்துக்க முடியும். நீங்கள் இந்த ரைஸு, இட்லியா, தோசை, இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சு. அப்போலாம் இந்த இட்லி ஒரு ரசம் சாதம் பார்த்தா கூட எனக்கு அப்படியே வந்து அவ்வளோ ஒரு கிரேவிங் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் ட்ரை பண்ண ஆக்சுவலி எனக்கு வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg கிட்ட கம்மி ஆச்சு. பட் அது விட்ட உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி டபுளாக இன்க்ரீஸ் தான் ஆச்சு தவிர எனக்கு வந்து கம்மியே ஆகலை. ஸோ இது வந்து நான் எனக்கு வந்து பெருசாக எனக்கு செட் ஆகலை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. எனக்கு வெயிட்டும் வந்து அது வந்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு டயட்ஸ் அது எல்லாமே. அதுக்கப்புறமா ரொம்பவே யோசிச்சதுக்கப்புறம் நிறைய நான் ஆக்சுவலி கூகுள் பண்ணி தான் சீரியஸாகவே இந்த டயட் நான் வந்து பார்த்தேன். என்னதுன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். நமக்கு வந்து பிடிச்ச சாப்பாடையும் சாப்பிடலாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், வெயிட் லாஸும் ஆகும். வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் அகெயின் வெயிட் கெயினும் பெருசாக ஆகாது, பட் சடனாக வந்து இது டிக்ரீஸ் ஆகாது வெயிட்டை. இனிஷியலாக வந்து ஒரு 4-5 kg சடனாக டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து மந்த்லி ஒரு 1 kg இல்லை சம்டைம்ஸ் அது சில பேர் 2 kg கூட கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாகிட்டே வரும். நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 8 months கிட்ட நான் வந்து அந்த டயட் அந்த ஃபாஸ்டிங் நான் ஃபாலோ பண்ணேன். அதை பற்றி நான் சொல்கிறேன். என்னுடைய ஃபாஸ்டிங் பார்த்தீங்கன்னா 16:8, அதாவது 8 hours சாப்பிடலாம், 16 hours வந்து சாப்பிடக்கூடாது, எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஸோ நான் அந்த 8 hoursில் பார்த்தீங்கன்னா இது அதுன்னு கிடையாது, எல்லாமே சாப்பிடுவேன். ஈவன் ஸ்வீட் கூட நான் நிறையவே சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலாக. பட் பார்த்தீங்கன்னா அந்த 8 hoursக்குள்ள அந்த 8 hours தாண்டி அந்த 16 hours இருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நான் வந்து தண்ணி தவிர வேறு எதுவுமே குடிக்க மாட்டேன். வேணும்னா நம்ம கொஞ்சம் க்ரீன் டீ வந்து குடிச்சிக்கலாம் ஆக்சுவலாக. அந்த 8 hoursில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஸ் யூஸ்வலாக வந்து மார்னிங் ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய லஞ்சும் சாப்பிடுவேன். அதோடு வந்து ஒரு 4 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை காஃபியோ டீயோ ஒன்று கொடுத்துருவேன். அந்த 4 மணிலிருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அதுதான் வந்து என்னோட டயட். ஆக்சுவலாக நான் வெறும் தண்ணி மட்டும்தான் குடிப்பேன் அப்போ நான்.
ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வேற லெவலில் வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. இதை நான் பண்ண தப்பு என்னன்னா நான் வந்து ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்காமல் போயிட்டேன். ஸோ நாம் அந்த சாப்பிட்ற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸு நிறைய கீரை வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைட் எஃபெக்ட்ஸ் இந்த ஹேர் லாஸ் இதெல்லாம் எதுவுமே வராது. எனக்கு கொஞ்சம் ஹேர் லாஸ் இருந்தது, அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா எனக்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு எனக்கு ஆக்சுவலி. ஸோ எனக்கு அந்த கோவிட் அண்ட் சடனான ஒரு வெயிட் லாஸ்னால எனக்கு வந்து ஹேர் வந்து கொட்டுச்சு. பட் அதுதான் நெக்ஸ்ட் டைம் இருக்கும் போது கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய வந்து நட்ஸ் அண்ட் கிரீன்ஸ் நிறைய கிரீன் ஃபுட்ஸ் எல்லாமே நிறைய நான் எடுத்துக்கலாம்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ 3 months தான் ஆகுது வியான் பிறந்து. ஸோ நான் இப்போதைக்கு வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. பாப்பாவுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் ஃபீட் பண்ணிட்டு நான் ஃபீடிங் எப்போ முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் என்னோட டயட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரஸ்ட் மில்க் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர். அது மட்டும்தான் லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட தாய்ப்பால் மட்டும்தான். ஸோ நான் இப்போதைக்கு இந்த டயட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ ஓகே அவ்வளோதான். இதுதான் வந்து என்னுடைய வந்து ஃபாஸ்டிங். நீங்க அது மட்டும் இல்ல, நான் இப்ப எப்படின்னா இப்ப சம்டைம்ஸ் வந்து நீங்க நைட் வந்து எங்கேயோ ஹோட்டல் போறீங்க இல்ல ஏதோ வீட்டுல யாராவது பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்ப நமக்கு வந்து ஐயோ சாப்பிடணும் அப்படின்னு தோணும். சோ நான் அப்ப என்ன பண்ணுவேன், சாப்பிட்டுருவேன். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய பாடியை கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், திடீர்னு சாப்பிடுவோம் திடீர்னு சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ல இன்னுமே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு ஆக்சுவலி. 24 hours கூட உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்காங்க. பட் நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு இருந்ததுனால என்னால் வந்து ஃபுல் டே என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது. ஸோ நான் மோஸ்டாக பார்த்தீங்கன்னா 16:8 தான் நான் ஃபுல்லாகவே நான் ஃபாலோ பண்ணேன். 24 hours இருந்ததே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சம்டைம்ஸ் சுகர் கொஞ்சம் கட் பண்ணேன். பட் டெய்லி கம்பல்சரி ஆஃபீஸ்ல வந்து எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவோம். ஸோ வந்து கண்டிப்பா வந்து ஸ்வீட் இல்லாம முடிக்கவே மாட்டோம் லஞ்சை. ஸோ அப்ப கொஞ்சமா நான் ஸ்வீட் சாப்பிட்டுப்பேன். எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுப்பேன். ரைஸா ஆகட்டும் ஸ்வீட்ஸ் ஆகட்டும் சிக்கனா மட்டனா ஃபிஷ்ஷா எனி திங் எல்லாமே நான் சாப்பிடுவேன் அதுதான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, கூட கொஞ்சம் நட்ஸ் நிறைய காய்கறிகள் நிறைய கீரை வகைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. நல்லா ஷைனிங்கா இருக்கும். நீங்க கூட ஃப்ரூட்ஸ் சேர்த்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷைனிங் கொடுக்கும். சேம் டைம் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 months நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் கெயினே ஆகலை. எனக்கு அப்படியே பேலன்ஸ்டாகவே இருந்துச்சு. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்தேன். நல்லா சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்புறம் ஒரு 3-4 months கழிச்சு தான் நான் வந்து அகெயின் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன். ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெக்னன்சி அப்போ அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்க முடியுது. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து டயட் எதுவுமே ஃபாலோ பண்ணலை இப்போ வரைக்கும். இன்னும் கண்டிப்பாக 1 year கழிச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் உங்கள் கூட சேர்ந்து நம்ம ஒன்றாவே பண்ணலாம் இந்த டயட்டை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 88 இருந்துச்சு. நான் 68 வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 kg கிட்ட என்னோட வெயிட் வந்து லாஸ் ஆச்சு. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே போடுறேன் பார்த்துட்டு பாருங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எல்லாமே எனக்கு வேற லெவலில் இதுவாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ யார் இது யாருதுன்ற மாதிரி வரும். அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன பண்ண நீங்க என்ன பண்ணீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு என்ன பண்ண என்ன பண்ணன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஆயிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து எப்படி இவ்வளோ சின்ன பொண்ணு மாதிரி இருக்க நீ என்ன பண்ண நீ ரொம்ப ஆர்வமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு 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 ஃப்ரீயான ஒரு ஒரு ஃபாஸ்டிங் டயட்னே நம்ம சொல்லலாம். நமக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். சேம் டைம் நோ எக்ஸசைசஸ். நான் எந்த எக்ஸசைஸுமே சீரியஸாகவே பண்ணலை. வேணும்னா நீங்க வாக்கிங் போய்க்கலாம். பட் நான் எதுவுமே பண்ணல. ஏன்னா எனக்கு சுத்தமா டைம் இருக்காது. ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கே எனக்கு நைட் வந்து 8 மணிக்கிட்ட ஆயிடும். ஸோ என்னால வந்து எந்த எக்ஸசைஸும் நல்லா பண்ண முடியாது. பட் நீங்க பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லது ஆக்சுவலா. நான் பண்ணலன்னா ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஃபுட்டை வந்து எதுவுமே கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடலாம். சப்போஸ் அதை சாப்பிடுறதுனா நீங்க சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நீங்க அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டேவை. ஸோ இதுதான் என்னுடைய டயட்டை. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எனக்கு செட் ஆச்சு. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா ஃபுட்டோ இல்லை வந்து என்ன சொல்றது ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் கார் ஃபுல்லாக கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு ஃபாஸ்டிங்னா இதுதான். இது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே சேர்த்தாவோ. எனக்கு பார்த்துட்டு என்னோட ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆல்மோஸ்ட் 1 month பண்ணாத அவருக்கு 1 monthல 4-5 kg வந்து கம்மியாயிடுச்சு. பட் இனிஷியலா கம்மியாகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாகும். ஸோ அதனால நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டா 1 week கழிச்சு நீங்க வந்து வெயிட் செக் பண்ணுங்க. எடுத்த உடனே வெயிட் டெய்லி பார்க்காதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்.
ஸோ நீங்கள் உடனே வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே சடனாக ஒரு விஷயம் ஆச்சுன்னா அது வந்து நல்லது கிடையாது. பொறுமையாக படிப்படியாக ஆனால் மட்டும்தான் அது வந்து ஒரு நல்லது, அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கவும் செய்யும். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுக்குறேன். இது வந்து எந்த விதமான பொய்யான ஒரு இதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க நான் வந்து இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டயர் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா, வியன் பாப்பா. ஸோ நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்க இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்க. நன்றி.